வணக்கம் மாணவர்களே, நான் தான் நதியா தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9வது வகுப்பு பருவம் 3 இருக்க லாஸ்ட் பாடத்தில் இருக்க மொழியை ஆல்வம் என்ற பாடத்தில் இருக்கிற வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க, பாடத்துக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஒரு மொழி ஆல்வம் இருக்கிற மொழி பெயர்க்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட விடை பார்க்கலாம். ஒரு மான், ஒரு கடல் ஆமை, ஒரு காகம், ஓர் எலி ஆகியவை நட்பு கொண்டிருந்தன. ஒரு நாள் வேடன் வலை விரித்து மானை பிடித்து விட்டான். நண்பர்கள் மானை காப்பாற்ற திட்டம் தீட்டின. மானை நீ இறந்து போதால் அசைவின்றி படுத்துக்கொள் என்ற காகம் இறந்து போன மாதிரி படுத்திருந்தது மானின் மீது அமர்ந்து கொத்த தொடங்கியது. கடல் ஆமை வேடனின் வழி மறித்து அவனை அலைக்கழித்து வேடன் வலையில் அகப்பட்ட மான் இறந்துவிட்டது என எண்ணி சென்று அதனை விட்டு விடுகிறான். கடல் ஆமை இன்னும் வேடனை அலைக்கழித்தபடியே இருக்கிறது. அதற்குள் எலி வலையை கடித்து மானை காப்பாற்ற தொடங்கியது. மானை விடுத்த வேடன் கடல் ஆமை பிடிக்க எண்ணிய போது காகம் ஆமையை கொத்தி கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு விரைந்து சென்று சிறிய கடல் ஆமையை வேடனிடமிருந்து காப்பாற்றியது. இந்த பஞ்சதந்திர கதை குழுவாக இணைந்து ஒன்றுபட்டு செயல்பட்டால் பல சாதனைகளை புரியலாம் என்பதை உணர்த்துகிறது. அடுத்து பொருத்தமான இருக்கக்கூடிய இது கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். ஆசிரியர் மாணவர்களிடம் மாணவர்களை இதோட விடையை பார்க்கலாம். அடடே என்று சிலர் இதில் பார்த்து நீங்கள் அப்படியே குறிச்சிக்கோங்க. ஆசிரியர் மாணவர்களிடம் மாணவர்களே, கடவுளரையும் தலைவர்களையும் குழந்தையாக கருதி எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகை பற்றி தெரியுமா? தமிழ் சிற்றிலக்கிய வழக்குகளும் பிள்ளை தமிழ் ஒன்று என்று கூறினார். பிள்ளை தமிழ் நூல்கள் முத்துக்குமார சுவாமி, அமுதாம்பிகை, பிள்ளை தமிழ் முதலியன. அடடா சிலிப்பூட்டும் இதுக்கு இது பாருங்கள், இங்கே இதில் இருந்தது ஆன்சர். இங்கே பாருங்கள், மாணவர்களை ரெட்டை கும்பு பண்ணும் பக்கத்தில் ஆச்சரியக்குறி போடணும். இங்கே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து குழந்தையாக கருதி கமா போடணும், தெரியுமா குவஷின் மார்க் போடணும், பிள்ளை தமிழ் ஒன்று மேலே ரெண்டு கொட்டேஷன் மார்க்கு, கூறினார் புல் ஸ்டாப்பு, பிள்ளை தமிழ் நூல்கள் ஒரு சைடு ஹெடிங், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்புறங்க அடட அப்படின்னா ரெண்டு ஆச்சரியக்குறி ஒன்று, அதுக்கு முன்னாடி இது கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து குறிச்சிக்கோங்க. அடுத்து சொற்றொடர் உருவாக்குக. செந்தமிழும் சுவையும் போல, தலைவன் தலைவியாக நீவில் இருவரும் செந்தமிழ் சுவையும் போல இணைந்தே மகிழ்வுடன் இணைந்தே வாழுங்கள். பசுமாரித்தானி போல். பசுமாரித்தானி போல இதுக்கு வந்து குழந்தை பருவத்தில் நான் மனனம் செய்த பாரதியார் பாடல்கள் அனைத்தும் பசுமாரித்தானி போல பதிந்து விட்டது. உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல, என் தமிழாசிரியர் நடத்திய அணி இலக்கணம் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல தெளிவாக புரிந்தது. அடுத்து அத்தி பூத்தார் போல, என் மாமாவின் வருகை அத்தி பூத்தார் போல என்றாவது நிகழ்வதால் மனம் நெகிழ்ச்சியில் துள்ளும். மழை முகம் காணா பயிர் போல, தன் குடும்பத்தை விட்டு விடுதிக்கு சென்ற கமலா மழை முகம் காணா பயிர் போல சோர்வுற்று வாடி காணப்பட்டாள். அடுத்து வடிவம் மாற்றுக. பாடலில் காணும் இலக்கிய வடிவங்களை அவற்றுக்கு புகழ் பெற்றோரை கண்டறிந்து எழுதுக. வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கு ஓர் ஜெயங்கொண்டான். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட விடைகள் பாருங்கள். வெண்பா அப்படின்னா புகழேந்தி, பரணின்னா ஜெயங்கொண்டார், விருத்தம் கம்பன், கோவை உலா அந்தாதி ஒட்டக்கூத்தர், கலம்பகம் இளஞ்சூரியர் முதுஞ்சூரியர் என்னும் இரட்டையர்கள், வசைக்கவி அப்படின்னா காலமேகம், சந்தம் படிக்காசு புலவர். நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றை மதிப்புரை எழுதுக. பாருங்கள், மதிப்புரை. சமீபத்தில் நான் விரும்பி படித்த நூல் கவிதாசன் அவர்கள் எழுதிய சிகரங்களை தொடுவோம் என்னும் நூலாகும். இந்நூல் மாணவர்களுக்கு, இளைஞருக்கு மட்டுமல்ல, உழைத்து கலைத்து சோர்வு போய் என் சமுதாயம் இது என்று சளிப்புறும் மனங்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற நூலாக திகழ்கிறது எனில் மிகையாகாது. மனிதனின் மனம் ஆற்றலின் அட்சய பாத்திரம், இனிய சொற்கள் இதயங்களின் கதவுகளை திறக்கும் திறவுகோல். சாமானியனும் சாதனையாளர் ஆகலாம். காலையில் எழுந்ததும் உங்கள் திறமையை காட்ட புதியதாய் ஒரு நாள் பிறந்தது என்று எண்ணுங்கள். என் மன போன்ற சிந்தனை துளிகள் நிறைந்துள்ள இந்நூலை படிப்போர் நிச்சயமாக சிகரங்களை தொடுவர். படிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்நூல் தூண்டுகோலாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கும். படியுங்கள், உங்கள் வாழ்வில் உயரங்கள், சிகரங்களை தொட்டு சிறப்படையுங்கள். அடுத்து நயம் பாராட்டு.
எத்துணை போதா போதா முறையது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துயிரிமை உடையவராய் உவக்கின்றனர். அவர் யாவர் அவர் உள்ளம்தன் சுத்தம் சிந்து உருவம் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என தெரிந்தேன். அந்த வித்தகரம் அடி புரிந்திட என் சிந்தை மிக உழைதலே வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னுரை. வள்ளலார் என போற்றப்படும் ராமலிங்க அடிகள் சமத்துவம் சமதர்மம் வளரவும் சமயம் என்னும் பிறநலன் போற்றுவதாக அமையும் குரல் கொடுத்தவர் ஆவார். இறைவனை எண்ணி இவர் பாடிய பாடல்கள் சிறப்புடன் விளங்குகின்றன. அந்த வகையில் இவரது பாடல் ஒன்றிற்கு அமைந்துள்ள இலக்கிய நயம் காண்போம். திரண்ட கருத்து. எந்த ஒரு வேறுபாட்டையும் வெளிப்படுத்தாது எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல எண்ணி தன் உள்ளத்துள்ளே ஒத்த அன்புடையவராய் இருப்பவரை இறைவன் உவந்து ஏற்கிறார். அத்தகைய உள்ளம் உடையவர்களை சித்துரோயத்திகளும் எம்பெருமானின் நடம்புரியும் இடமாகும். எல்லாம் அல்ல இறைவனை அடிக்கு ஏவும் ஏவல் புரியும் சிந்தை மிக இருந்தால் எவ்வுயிர்களெடுத்தும் அன்புடன் வாழ விழைந்தேன். மைய கருத்து. அனைத்து உயிர்களெடுத்தும் அன்பு பாராட்டி உயிர்களுக்கு ஏவல் செய்வது இறைவனின் செய்ய தொண்டு. அவர் உள்ளத்துள்ள இறைவன் உள்ளான் என்று கருத்தை மையமாக வைத்து வள்ளலார் இப்பாடலை புனைந்துள்ளார். மூனை நயம். செய்யுளில் அடியில் சீரிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மூனையாகும். சான்று எத்துணையும் எவ்வுயிரும் உடையவராய் உபக்கின்றன என மூனை நயம் அமைந்துள்ளது. எதுகை. செயலில் அடியில் சீரில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகையாகும். எத்துணையும் இத்து வந்திருக்கு ஒத்துரிமை, இத்து வந்திருக்கு சித்துருவம், இத்து வித்தகர் என்னும் எதுகை நயம் மிகுந்துள்ளது. அடுத்து சந்த நயம். சந்தம் தமிழுக்கு சொந்தம் என்பதை உணர்த்தும் வகையில் அருசெறி அரிசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் பெற்று அகவல் ஓசையுடன் மையம் பொருந்து அமைந்துள்ளது. அணிநயம். எவ்வுயிரும் தம்முயிர் போல என்பதில் ஓமை அணி இடம்பெற்றுள்ளது. முடிவுரை. பக்தி உணர்வு சொட்ட பாடப்பட்டுள்ள இப்பாடல் பக்தி சுவையும் இலக்கிய சுவையும் ஒருங்கி பெற்றுள்ளது. அடுத்து மொழியோடு விளையாடு. இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உள்ளார பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.